வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே யூகேயில் வந்து ஜாப் சர்ச் பண்ணுறது வந்து நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கும். டூரிஸ்ட் விசாவில் வந்து இங்கே ஜாப் தேடி வாங்க முடியுமா அப்படிங்கிற டவுட்டு, அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில கண்ட்ரீஸில் வந்து நமக்கு வந்து டூரிஸ்ட் விசாவில் போய் அங்கே ஸ்டே பண்ணி ஜாப் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஜாப் வந்து கண்டினியூ பண்ண முடியும். பட் இங்கே யூகேயில் வந்துட்டு அந்த மாதிரி ப்ரொசீஜர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் விசாவில் டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஜாப் தேடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, என்னென்ன பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு A4e சேனல். என் பேர் அசோக் ராஜ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். சிம்பிளாக வந்துட்டு ஆன்சர் சொல்லணுன்னா, டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு ஜாப் சர்ச் பண்ணுறது வந்துட்டு லீகலி நாட் அலோடு. அண்ட் யூகேயில் பார்த்தீங்கன்னா அந்த டூரிஸ்ட் விசாவில் வந்து ஜாப் தேடுறது அவ்வளோ வந்து ஈஸியும் கிடையாது. ஏன்னா என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு சில கண்ட்ரீஸில் வந்துட்டு நம்ம டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு ஜாப் சர்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கலாம். ஈஸியாக மீன்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணிவிட்டு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதாகட்டும், இல்லை என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா வந்துட்டு ரெஃபரன்ஸில் போயிட்டு நம்ம அங்கே வந்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஜாப் தேடுற மாதிரி இருக்கும். பட் இங்கே யூகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாப் சர்ச் பண்ணுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் நம்ம ஜாப் சர்ச் பண்ணோம். அண்டு இன்டர்வியூ எல்லாமே வந்துட்டு இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வர்ச்சுவலாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன் பர்சன் போய் அட்டன் பண்ணணும் கூட கிடையாது. நீங்கள் வந்துட்டு பேசிக்காக வந்து ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒரு ஐடி கம்பெனி அந்த மாதிரி வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் ஜாப்ஸ்க்குமே வந்து நார்மலாக வந்து இப்போ எல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் தான் வந்துட்டு ஜாப் அவைலபிலிட்டி அவங்க வந்துட்டு போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ் போஸ்ட் பண்ணுற ஜாப் அவைலபிலிட்டியை வச்சு வேகன்சிஸை நம்ம அப்ளை பண்ணி இன்டர்வியூ எல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அட்டன் பண்ணி நம்ம வந்துட்டு அதுக்கடுத்து ஒர்க் பர்மிட்டில் வரது தான் வந்துட்டு பெஸ்ட் ஆப்ஷன். நார்மலாக டூரிஸ்ட் விசாவில் வந்து ஜாப் தேடுறங்கிறது லீகலி நாட் அலௌடு. ஸோ அப்படி வந்து நம்ம தேடினோம்னா அது வந்துட்டு சப்போஸ் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்மளோட விசா வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு கூட வந்துட்டு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அண்ட் அது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் கூட. ஸோ யூகேக்கு மட்டும் கிடையாது, நம்ம டூரிஸ்ட் விசாவில் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, அந்த டூரிஸ்ட் விசாவோட பர்பஸே வந்துட்டு ஒன்லி ஃபார் டூர் பர்பஸ். நம்ம வந்துட்டு ஜாப் தேடுறதுக்கு வந்து சில பேர் வந்து சில கண்ட்ரீஸ்க்கு போகிறாங்க. பட் யூகே பொறுத்த வரைக்கும் நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் வந்தீங்கன்னா ஜாப் தேடுறது கண்டிப்பாக முடியாத காரியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இங்கே வந்துட்டு யூகேயில் வந்து இந்த ஷாப்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லை சூப்பர் மார்க்கெட்ஸ், அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஷாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு லீகலாக வந்து நார்மலாக யாராக இருந்தாலும் சரி பர் வீக் வந்து 40 hours தான் ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஹோட்டலில் ஒர்க் பண்ணால் கூட வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு அவங்க உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுக்கணும், அண்ட் பே ஸ்லிப்ஸ் மந்த்லி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும், எவ்வளோ பே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியாவில் எப்படி வந்துட்டு நமக்கு பேன் கார்டு இருக்குது, பேன் நம்பரை வச்சுட்டு நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணுறதை வந்துட்டு ட்ராக் பண்ணுறாங்களோ அதை மாதிரி வந்துட்டு இங்கே வந்து என்ஐ நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த என்ஐ நம்பர் வந்து கண்டிப்பாக பே ஸ்லிப்பில் இருக்கணும், அந்த என்ஐ நம்பருக்கு எகென்ஸ்டாக தான் அவங்க பேமெண்ட் பண்ணணும். பட் இங்கே வந்துட்டு சில இந்தியன் ஷாப்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மாதிரி ப்ராப்பராக வந்து உங்களுக்கு லீகலாக டாக்குமெண்ட் பே ஸ்லிப் கொடுக்காம கேஷாக வந்து சேலரி கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி கேஷாக கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 40 hours தான் கவர்மெண்ட் வந்துட்டு லிமிட் சொல்கிறாங்க. ஸோ பர் டே 8 hours அண்ட் 5 days தான் ஒர்க் பண்ணணும் கம்பல்சரி, வந்து பர் வீக் மேக்ஸிமம் 40 hours தான் அலௌடு. ஸோ பியாண்ட் தட் கூட வந்து ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணிவிட்டு கேஷாக வாங்குறாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பர் ஹார் அரவுண்ட் 8 to 10 pounds கொடுக்க வேண்டிய இடத்துல 5 to 6 pounds தான் வந்துட்டு பே பண்ணுறாங்க. ஸோ அந்த ஷாப்காரங்களுக்கும் ரெஸ்டாரண்ட்காரங்களுக்கும் வந்துட்டு அது வந்து ப்ராஃபிட் தான். ஸோ ஒர்க் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி ஏதாவது அமௌண்ட்டு ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு லெஸ் சேலரி கூட ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து டூரிஸ்டில் வந்து வாங்க முடியும்ன்ட்டு யாராச்சும் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து ஆக்சுவலி லீகலி நாட் அலௌடு. எப்போ மாட்டிக்கிட்டாலும் வந்துட்டு அது கிரிமினல் அஃபென்ஸாக வந்துட்டு இங்கே வந்துட்டு ஜெயிலில் போடுற கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு பெட்டர் டூரிஸ்டில் யாருமே வந்துட்டு ட்ராவல் பண்ணி ஜாப் சர்ச் பண்ணலான்ட்டு நினைக்காதீங்க.
அது லீகலி நாட் அலோட் அண்ட் பாசிபிள் கூட கிடையாது. அதனால் நீங்கள் என்ன ஃபீல்டாக இருக்கட்டும் எல்லா ஃபீல்டுக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஜாப் போர்ட்டலில் வந்து, அதாவது நீங்கள் ஆன்லைன்லேயே ஜாப் சர்ச் பண்ணி ஜாப் வேகன்சிஸ்க்கு அகேன்ஸ்டாக அப்ளை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது தான் வந்துட்டு ஃபீஸபிள் அண்ட் லீகலி அலோடு கூட. ஸோ எவ்ரி வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து யூகேவோட ஜாப்ஸை பற்றி ரிலேட்டடாக வீடியோஸ் போடுவோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே வந்து நான் சொல்லியிருந்தேன். அதுபடி இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோவாக பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் விசாவில் வந்து ஜாப் சர்ச் பண்ண முடியுமா முடியாதாங்கிறக்க ஆன்சர் சொல்லியிருக்கேன் அண்ட் ஃபியூ டீட்டெயில்ஸ் கூட சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம யூகே ஜாப்ஸ் எப்படி சர்ச் பண்ணுறது இது ரிலேட்டடாகவே வந்து இன்னொரு வீடியோ நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.